தென்காசி நகராட்சியால் புறக்கணிக்கப்படுவதாக வள்ளிநகர் பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் மக்களின் அவல நிலையை எடுத்துரைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. இதில் 3வது வார்டுக்குட்பட்ட வள்ளிநகர் என்ற பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்துமலை குறவன் இனத்தை சேர்ந்த இவர்களின் பிரதான தொழில் கோழிப்பந்தாடை, கூடை பின்னுதல், முரம், ஓலை பெட்டி ஆகியவற்றை தயார் செய்வதுதான். இந்த நிலையில் வள்ளி நகரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் தற்போது பயன்பாட்டில் இல்லாமல் வெறும் காட்சி பொருளாகவே இருந்து வருகிறது. கடந்த 2012 ஆழ்துளை கிணறு அமைத்து மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்ட நிலையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதனை அப்படியே கிடப்பில் போட்டது நகராட்சி நிர்வாகம். குடிநீர், தெருவிளக்கு, கழிவறை வசதி, சமுதாய நலக்கூடம், சாலை வசதி, கழிவுநீர் ஓடை என மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என வள்ளிநகர் மக்கள் புலம்பி வருகின்றனர். முறையான கழிவுநீர் வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. வாரங்கள் தண்ணி வந்து முறையாக குளத்துக்கு பின்னாடி போகிறது வசதி கூட கல் வச்சு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால இன்றைக்கி நாங்கள் கலெக்டரை பார்க்கறதுக்காக வந்தோம். அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. தயவுசெய்து எங்களுக்கு பகுதியை வந்து பார்வையிட்டு எங்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு எங்கள் ஊர் சார்பாக எல்லாரும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இரவு நேரங்களில் தெருவிளக்குகள் இல்லாததால் கும் இருட்டில்தான் சாலையில் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் மலைக்குறவர் இனத்தை சேர்ந்த சிலருக்கு இதுவரை ஜாதி சான்று வழங்குவதிலும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. தங்களின் தேவைகளை தீர்த்து வைக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளிக்கச் சென்றால் அங்கு சாதியை காரணம் காட்டி அலட்சியம் செய்வதாகவும் நேருக்கு நேராக சாதியின் பெயரை சொல்லி திட்டுவதாகவும் குமுறுகின்றனர். ஜாதி சான்றதுல எதுவுமே நாங்கள் எது கேட்டாலுமே எங்களுக்குன்னு எந்த ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. தண்ணி திறந்தவங்க கூட போய் சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒழிஞ்சி சரி நீங்கள் போங்க, தண்ணி திறந்து எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு தண்ணி தந்ததே கிடையாது. சரத்குமார் சார் எங்கள் இதில் நிற்கும் போது அவர் வந்து இந்த அடிக்கிற தண்ணி கூட அவர் தான் கொடுத்தாரு. இப்போ அந்த அடித்து எடுக்கிற தண்ணி கூட எங்களுக்கு வரமாட்டேங்குது. எது கேட்டாலும் எங்கள் ஜாதினால எங்களை வந்து எங்களை ரொம்ப தாழ்த்துப்படுத்துகிறாங்க, எங்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. எதுக்கான ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அநேக பிரச்சனைகளை கொண்டுள்ள தங்கள் பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பார்த்தால் போதும் என்றும் அப்போதுதான் சீர்கேடு நிறைந்த வள்ளிநகர் குறித்து அரசுக்கு தெரிய வரும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை வசதிகள் கேட்டு வருடக்கணக்கில் போராடும் வள்ளிநகர் மலைக்கூறுவர் சமுதாய மக்களின் எதிர்பார்ப்புக்கு அரசு விடையளிக்குமா? அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமா? மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசன்.